இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை வழிபாடுங்க. இந்த மூன்றாம் பிறையில் தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன பண்ணிக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த ஜென்ரலாகவே நம்ம இதில் சாஸ்திரங்களை சொல்லப்படுற வழிபாடுகள் எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட வழிபாடு என்ன, நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ, அதாவது இறைவனோட அருளில் இப்போ நம்ம அருளும் தேவை பொருளும் தேவைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கொடுக்கறதும், அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய முன்ஜென்ம பாவங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ நம்ம சஞ்சித கர்மாலேயே நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அது நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். அப்படிங்கும்பொழுது நம்ம பிராரப்த கர்மா, பிராரப்த கர்மானா நம்ம இந்த காலங்களில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த பாவங்கள் வந்து அது விலகிறதுக்கான விஷயங்களும், இந்த சந்திர தரிசனம்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்க கேலண்டரில் போட்டிருப்பாங்க, அதுதான் மூன்றாம் பிறை. அமாவாசையிலேருந்து பிரதமை வந்து அதுக்கு மறுநாள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் உறுதியான இது. அப்போ இந்த விஷயங்களில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இதோட சேர்த்து என்னுடைய அன்பான கோரிக்கை என்னென்னா இந்த வழிபாடையும் செஞ்சுக்கோங்க, 100% வேலை செய்யுங்க. இதோட இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஒரு தடை தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குன்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் போனால் ஜோதிடம் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள்ட்ட போய் ஜோதிட ரீதியாகவும் சில ஆலோசனைகள் வாங்கிட்டு அதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்யும் பொழுது 100% உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் திண்ணமான கருத்து. அப்போ இந்த வகையில் வந்து அந்த மூன்றாம் பிறையில் எந்த நேரங்களில் அது தெரியும் அப்படின்னா மேற்கு திசையில் தெரியும் அன்பர்களே. அதுவும் குறிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த 7 to 7:30 நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப விசேஷ பலன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நீங்கள் இருந்து அந்த மேற்கு திசை நோக்கி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். இது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் மந்திர புஷ்பங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்வர்ண புஷ்பங்கள் வச்சுருக்கிற பட்சத்தில் மேலே போய் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிறையை பார்க்கணுங்க, அந்த மூன்றாம் பிறையை போய் பார்க்கணும். அந்த மூன்றாம் பிறையை போய் பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகரை வழிபட்டுக்கிறதும், அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தை வழிபட்டுக்கிறதும், அப்புறம் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தாக சொல்லியிருப்பாங்க அந்த ஜோதிடராக இருக்கிறவர் வந்து இந்த இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்க, இந்த தொழில் ஸ்தானத்துக்காக இருக்கலாம், உங்களோட குடும்ப ஸ்தானத்துக்கு இருக்கலாம், அப்போ அந்த தெய்வங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு மனசார நினச்சிக்கிறதும், அதே போல் நீங்கள் வழிபட வேண்டியது இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா சகல சௌபாகியங்களும் எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், இந்த தெய்வங்களில் நீங்கள் நினச்சின்னு அந்த நேரத்தில் நின்றுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். அதை பண்ணிவிட்டு அந்த காலங்களில் வந்துட்டு இந்த பூஜைகளையும் நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பூஜைகளை தொடங்குவாங்க, 6:30 இந்த பூஜைகள் பண்ணாமப்பாங்க, விளக்கு ஏற்றி வச்சு அந்த ஸ்வர்ண புஷ்பங்கள் இருக்குன்னா ஸ்வர்ண புஷ்பங்கள்லாம் தங்க காசு இருக்குன்னா அந்த தங்க காசை எடுத்துகிட்டு அவங்களோட சுவாமிக்கு வழிபடக்கூடிய அமைப்புகளில் அதுக்குள்ள அர்ச்சனைகள் செஞ்சுட்டு வருவாங்க. அது வெள்ளி காசாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பஞ்சலோகத்தில் வச்சுருப்பாங்க சில குடும்பங்களில். சில பேருக்கு அது வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறவங்க வந்து அந்த 1 ரூபாய் காசு 5 ரூபாய் காசு எடுத்து 108 காசு எடுத்து அந்த போற்றி வழிபாடுகளோ இல்லை சகசிரநாமங்களோ இல்லை அர்ச்சனையோ வச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணவே இது ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டுருக்குங்கிறது தான் உண்மை. இது எத்தனை காலங்கள் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சு பண்ணும் பொழுதே 3-8 பிறைக்குள்ளேயே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடும். அதே மாதிரி இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய ஒருவேளை சந்திர தரிசனமாக இருக்குது, அதே மாதிரி இந்த மூன்றாம் பிறையாக அமைஞ்சிருதுன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது சோமவாரம்ங்கிறது திங்கக்கிழமை வரக்கூடிய சந்திர தரிசனம். ஒருவேளை அந்த காலங்களில் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க கேலண்டரில் பார்த்தாலும் சரி, பாதி கேலண்டரில் இன்றைக்கி எல்லா இதுவுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சந்திர தரிசனம் ஒருவேளை திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமைப்புகளில் இருந்து இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடச்சின்ருக்குங்க. இது அனுபவபூர்வமான உண்மை. மூக்கை தொடுறதுக்கு தலையை சுற்றிலாம் தொட வேண்டாம். நம்ம சாஸ்திரங்களில் என்னென்ன சொல்லியிருக்கோ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது படிப்படியான மாற்றங்கள் இருக்கும். இது ஒரு மிராக் மேஜிக்கோ அப்படிலாம் கொடுக்காது, பட் இருந்தாலும் அது மாதிரி விஷயங்கள் அது புஷ்ன்னு போயிடும். பட் ஸ்டாண்டர்டான இது, ஃபஸ்ட்டு கர்ம தோஷங்கள் அழியணும், கர்ம தோஷங்கள் அழிஞ்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாஸ் படிப்படியாக குறையணும், குறைஞ்சிட்டு நிரந்தரமான வெற்றிகள் கொடுத்துட்டுருக்குங்கிறது தான் அந்த சித்த மகாபுருஷர்களோட வழிபாடுகளும் யோகிகளும் நமக்கு கொடுத்துட்டு போனதை மட்டும் செஞ்சாலே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடச்சின்னு இருக்குங்கிறதும் உண்மையே. இதை தாந்திரிக ரீதியான
என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், இந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த சந்திர தரிசன காலங்களில் நீங்கள் அரிசி எடுத்து வச்சுக்கிறதும், அந்த அரிசியை எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு புடி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு புடி அதாவது உங்கள் கை அளவில் ஒரு மூணு பிடி எடுத்து அதை வெண்பட்டாக இருந்தால் விசேஷங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் வெண்மை நிறமான புது துணி எடுத்து வச்சுக்கிறதும், அதை மூணு கை எடுத்து அதில் நீங்கள் போடுறதும், இந்த மூணு கை எடுத்து போட்டுட்டு அந்த காலங்களில் மாடியில் எடுத்து வச்சிடறதும், இந்த மாடியில் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, மறுநாள் இதை நாங்கள் அப்படியே வச்சிடணும், பரப்பி வச்சிடணும். ஒருவேளை நான் அபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை முடிச்சு மாதிரி போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. மறுநாள் என்ன பண்ணுங்கள், நல்லா வேக வச்சு, அதை அரிசி மாதிரி நல்லா வேக வச்சு அதில் சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா, பசு மாட்டுக்கு கொண்டு போய் தானம் கொடுக்கறதும், அதே மாதிரி இன்னும் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கோ அம்பிகை கோயிலுக்கோ கொண்டு போய் அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அரிசிகளை கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கலாகவே கொண்டு போய் அங்கே நீங்கள் விநியோகம் செஞ்சுட்டு வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் கிடச்சின்னு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன இன்னொரு விஷயம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் இருக்குது அப்படின்னா மூணு பிடி காயின் எடுத்துக்கிறது, இந்த மூணு பிடி அதாவது மூணு கை காயின் எடுத்துகிட்டு அதே மாதிரி வெள்ளை துணியில் எடுத்து வைக்கிறது, அது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எவ்வளோ முடியுமோ, இல்லை நிறைய பணம் இருக்கிறவங்க பணமாகவே கூட அள்ளி வைக்கலாம். அந்த மாதிரி மூணு இதை எடுத்து வச்சு அதில் வந்து ஒரே இதில் அந்த துணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே நீங்கள் வச்சிடறதும், வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அதை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த கோயில்களில் கொண்டு போய் கொடுக்குறதும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் அதை நீங்கள் அன்பாக கொடுக்குறதும், சந்தோஷமாக நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும், இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி இந்த துணியை எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடலாமானா, வேண்டாம், அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் தட்சணம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதை நீங்கள் உண்டியலில் போடுறதோ, இல்லைன்னா நல்ல பெரிய துணியாக இருக்கும் பட்சத்தில் அதை கொண்டு போய் நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது பிரம்மாண்டமான வெற்றிகள், அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது உண்மையே. இந்த பூஜைகளை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தையும் கொண்டு போய் பார்த்துக்கோங்க, அதோடு சேர்த்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அருகாமையில் இருக்கும் பட்சத்தில் குலதெய்வத்துக்கு போய் போயிட்டு வர்றதும், அதே மாதிரி இந்த பூஜைகள் செய்யும் பொழுது டெய்லி காலையில் வந்து குலதெய்வ காசு எடுத்து வைங்க, அதை முதல் காசு குலதெய்வத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்கவே உங்கள் குலத்தை காத்து நிற்கும் உங்கள் குலதெய்வம். நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வழிபாடையும் இந்த வழிபாடோட சேர்த்து செஞ்சுக்கும் பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நன்றி கடன் செலுத்தணும். நன்றி கடன்னா நீங்கள் நேத்தி கடன் கிடையாது, அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போய் நன்றி சொல்கிறதும், நீங்கள் எந்தெந்த இஷ்ட தெய்வங்கள் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வங்களுக்கு மனசார நன்றி சொல்கிறதும். ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வங்களே. அப்படிங்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கு நன்றி கடனோட வாழ்க்கையில் யாரை மறந்தாலும் அந்த தெய்வத்தை மறக்காமல் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லப்படுதுங்க சாஸ்திரத்தில், இந்த மந்திர இந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில். அதனால் உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதோ ஒன்று முடிச்சு கொண்டு போய் அதை சிவன் கோயில்லையோ இல்லை காளி கோயில்லையோ இது குரு தட்சிணான்னு சொல்லி போடும் பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது சரியாயிடுங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதை நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கன்னா நிறைய வீடியோஸ் இதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்த்தும் பயன்பெறலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் உங்களுக்கு புதுசாக வேணும்னு கேட்டு ஆசைப்பட்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து கொரியரில் வேணும்னா அதுக்குள்ளே கட்டணங்கள் செலுத்தும் போது அந்த பானலிங்கம் வீடு தேடி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம்னா அதுக்குள்ள வழிபாடுகளும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அன்பர்களே. அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டருக்கு சிவலிங்கத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ.